பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மில்க் பர்ஃபி செய்யலாம். மில்க் பர்ஃபி செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் 1 கப்பு மில்க் பவுடர், 1 கப்பு சீனி சக்கரை, 1 கப்பு எண்ணெய். ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்கக்கூடாது, பியூர் எண்ணெய் இருக்கணும். 1/2 கப்பு மைதா, 1 ட்ரேக்கு கிரீஸ் பண்ணிக்கலாம் ஆயில் போட்டு. நான் இது மைசூர் பாக் ட்ரே எடுத்துட்டு இருக்கிறேன். இதை கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆயிலில் 1 கடாயில் சக்கரை போட்டுட்டு இருக்கிறேன். 1 கப்பு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாகு வர வரைக்கும், சக்கரை கரையற வரைக்கும். ஒரு கிண்ணத்துல மில்க் பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன், மைதா போட்டுட்டு இருக்கிறேன். எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி கட்டி இல்லாம, லம்ஸ் இல்லாம, ஒரே சைட்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணா லம்ஸ் வராது. பாருங்க இது எவ்வளவு நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. பாருங்க லம்ஸ் இல்லாம மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ சக்கரை கரைஞ்சிடுச்சு, பாகு பார்த்துக்கலாம். பாருங்க இப்படி சொட்டு சொட்டா விழும் போது, பாருங்க இப்படி. நான் இன்னொரு வாட்டி காமிச்சு கொடுக்குறேன். பாருங்க இப்படி சொட்டு சொட்டா விழும் போது. மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மில்க் பவுடர் எண்ணெய் எல்லாம், அது இதில் போட்டுக்கலாம். பாருங்க இப்படி. இது கை விடாம இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி இது கொஞ்சம் கட்டி ஆகும். கடாய் தெரியற மாதிரி மிக்சிங்ல வரும். பாருங்க பாருங்க எப்படி கடாய் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா. இது கொஞ்சம் கட்டி ஆகணும். பாருங்க இப்படி பாருங்க எப்படி கட்டியா இருக்கு, மைசூர் பாக் வர மாதிரி வருது இல்லையா. இப்போ இது கிரீஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ட்ரே, அந்த ட்ரேல இது ஊத்திட்டு இருக்கிற. பாருங்க இப்படி கொஞ்சம் ஆறின உடனே இது கட் பண்ணிக்கணும் சூடலையே. Thank you.
பாருங்க ஆறி போச்சு இப்போ ஒரு கத்தி எடுத்து நமக்கு தேவையான சைஸ்ல தேவையான ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி இப்போ பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நான் சர்விங் பவுல்ல எடுத்துட்டு இருக்கிறேன் மில்க் பர்ஃபி ரெடியா இருக்கு மில்க் பர்ஃபி ரெடி